மாணவர்கள் அவங்களுக்கான கல்வித்தொகை, அதே மாதிரி கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் உதவுற வகையில் அவங்களுடைய கல்வி ஊக்கத்தொகையாக அதாவது இந்த கொரோனா காலத்தில் பலரால் வந்து கல்வி ஃபீஸ் கட்ட முடியாத நேரத்தில் நிறைய மனுக்கள் அடித்திருக்கிறாங்க கடந்த 2 மாத காலமாக. அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து அவங்க உண்மையான தேவை இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ந்து அவங்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்குகிற நிகழ்ச்சி டெக்கன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு சார்பாக அவங்க வந்து ஒரு 100 மாணவர்களுக்கு நாங்கள் வந்து உதவி செய்கிறோம், கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குறோம், உதவித்தொகை கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி சென்ற வாரம் சேப்பாக்கம் திருவிளங்கின் தொகுதியில் இதே தொகுதியில் ஒரு 25 மாணவர்களுக்கு அவங்களுடைய கல்விக்கான ஊக்கத்தொகை அளித்திருந்தோம். இப்போ 2 கட்டமாக ஒரு 52 மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை, அதே மாதிரி சிலர் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக அந்த டேப் கேட்குறாங்க அவங்களுக்கு அந்த உதவி, அதே மாதிரி லேப்டாப் கணினி கல்லூரி மாணவர்களுக்கான அந்த கணினி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறோம். இதற்கு உதவியாக இருந்த அந்த டெக்கன் ஃபவுண்டேஷன் அதே போல் இதெல்லாம் வந்து ஒருங்கிணைத்த நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் பகுதி செயலாளர் அண்ணன் சிற்றரசு அண்ணன் அவர்கள், மாவட்ட பொறுப்பாளர் சிற்றரசு, அதே மாதிரி பகுதி கழக செயலாளர் அண்ணன் காமராஜ் அண்ணன் அண்ணன் மதன் அண்ணன், அதே மாதிரி எங்களுடைய வட்டக்கழக செயலாளர்கள் இதெல்லாம் ஒருங்கிணைத்து தான் அவங்க தான் அவங்க தான் உண்மையாக உள்ளே போய் யாருக்கு உண்மையான தேவை இருக்குது அப்படிங்கிறத அறிந்து எங்கிட்ட அந்த கொண்டு வந்து என்னுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும், வந்திருந்த பெற்றோர்கள் மாணவர்கள் அவங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன், உங்களுடைய படிப்புக்கு என்னென்ன தேவையோ எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ இது ஒரே நாள் நடக்கிற நிகழ்ச்சி கிடையாது. இதுபோல் தொடர்ந்து வருடந்தோறும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும். கல்விக்கான உதவித்தொகை இந்த மாதிரி என்ஜிஓஸ் மூலமாகவும் என்னதான் அரசு சார்பாக உதவி கொடுத்துருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய தனிப்பட்ட முறையில் உதவி கொடுத்துருந்தாலும் அதே மாதிரி மாவட்ட கழக சார்பாகவும் வட்டக்கழக சார்பாகவும் ஒரு ஒரு நிர்வாகிகளும் அவங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவங்க எல்லா தத்தை பேருக்கும் அதே போல் வந்திருந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது குழு அமைப்பதற்கு மத்திய அரசு நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கு, கண்டிப்பா அது தவறான இதுதான். கண்டிப்பா தமிழக அரசுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். தலைவர் அவர்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க, திரு நீதியரசர் திரு ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு கூட பார்த்தீங்கன்னா இந்த நீட்னால் என்னென்ன பாதிப்பு அது வந்து நீட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது அந்த குழுவோடது கிடையாது. இந்த நீட்டினால நீட்னால என்ன பாதிப்பு அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை ஆராயறதுக்காக தான் அந்த ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு விரைவில் அந்த குழுவுக்கு நானும் மாணவரணி சார்பாக இளைஞரணி சார்பாக நானும் அண்ணன் எழிலரசன் அவர்களும் எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் நாங்களும் கொடுத்துருக்குறோம். நான் ஏன்னா தொடர்ந்து இந்த 3 வருஷமாக இந்த மாணவர்கள் படுற அந்த நீட் தேர்வுனால மாணவர்களுக்கு ஏற்படுற அந்த அநீதி அந்த அவங்க பட்டிருக்க கஷ்டம் அதை நான் பயணிச்சிருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா போன ஆண்டு அந்த நீட் தேர்வு நெருங்க நெருங்க ஒரு ஒரு மாணவர்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டதால் நாங்கள் நேராக போய் வீட்டில் போய் அவங்க பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொன்னோம். இதனால் நான் எங்களுடைய ரெப்ரசன்டேஷனை நாங்களும் கொடுத்துருக்குறோம். ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க, தலைவர் வந்து ஒரு நல்ல முடிவை மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக. இல்லை இல்லை, எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த டைம் தான், என்னென்னா இப்போ நீட் தேர்வு கண்டிப்பாக கூடாது, நீட் தேர்வு ஒழிக்கணுங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது, தலைவர் அவர்கள் அதில் அந்த முடிவில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ டைம் எங்களுக்கு இப்போ உடனே பண்ணுறதுக்கான அந்த டைம் இருக்குமா அப்படிங்கிறது தான் விரைவில் ஒரு 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 நான் ஏதாவது ஒன்று சொல்லி மாணவர்களை வந்து குழப்பத்துக்கு மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்பத்துக்கு உண்டாக விரும்பலை. விரைவில் ஒரு நல்ல முடிவை ஒரு தெளிவான முடிவை வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் எடுப்பாங்க, உங்களுக்கு தெரிவிப்பாங்க. திரு எல்முருகன் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, தயவு செய்து எங்களுக்கு வந்து தடுப்பூசியை வந்து ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி தயவு செய்து நீங்களாவது விரைந்து பெற்றுக் கொடுங்கள். ஏன்னா தலைவர் அவர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க, பிரதமர்கிட்ட கேட்டிருக்கிறோம். ஆனால் தமிழக மக்கள் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி இவ்வளவு தடுப்பூசி யாருமே போடலை, ரொம்ப குறைவாக தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா நான் சட்டமன்ற உறுப்பினராகி அந்த நேரத்தில் தான் நான் வந்து தடி எடுத்து மறைந்த திரு விவேக் அவர்கள் தவறுனதுனால அப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்துச்சு, அந்த ஊசி போட்டதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமோன்னு.
நான் வந்து ஒரு தொகுதி முழுக்க ஒரு ஒரு வீடாக போய் தயவுசெய்து ஊசி போடுங்க, தடுப்பூசி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவங்க வீட்டில் வேண்டுகோள் எடுத்து என்னுடைய சேப்பாக திருவள்ளி தொகுதி தான் இருக்கிறதுலேயே அதிகமான தடுப்பூசி. அதற்கு கூட சிலர் வந்து முட்டாள்தனமாக அறியாமையினால் வந்து விமர்சிக்கிறாங்க எது சேப்பாக திருவள்ளி மட்டும் ஊசி போடுறாங்க போல இருக்குது அப்படின்னு. அப்படி கிடையாது, நான் தான் முதல்ல இந்த தடுப்பூசி முகாமை வந்து ஆரம்பித்து ஒரு ஒரு வீடாக போய் அவங்க குறைகளை கேட்டு உங்களை குறைகளை நான் நிறைவேற்றுறேன் வந்து ஊசி போடுங்கன்னு சொல்லி ஆரம்பித்தது நான் தான். ரெண்டு மாதம் முன்னாடி ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து அரசு சார்பாக மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகள் அதே மாதிரி என்ஜிஓக்கள் அவங்களும் வந்து அவங்கள வாலண்டியராக வந்து என்னோடய தொகுதியில் வந்து கேம்ப் போட்டு, ஏன்னா இந்த தொகுதி மக்கள் வந்து அதிகமாக வராங்க ஆர்வமாக ஊசி போட வராங்கன்னு சொல்லி நிறைய கேம்ப்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது போடுறதுக்கு ஊசி இல்லை, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, அதை விட்டுட்டு இப்படி ஒரு விமர்சனம் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு கேலியாக தான் இருக்குது. இப்போவும் நான் வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட வந்து வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செய்து தமிழக மக்களை வந்து விழிப்புணர்வோடு இருக்காங்க, ஊசி போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. கொரோனாவிலேருந்து விடுபடுற முதல் மாநிலமாக ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழகம் இருக்கும், அதற்கு தடுப்பூசி தயவு செய்து சீக்கிரம் கொடுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு குறையாக தான் தீர்க்க முடியும், ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. மக்களை சந்திக்கிற, அவங்களோட மனுக்களை வாங்குற, அவங்களோட தேவைகளை அறிந்து எது சீக்கிரமாக தீர்க்க முடியுமோ ஒரு ஒரு பிரச்சனையாக தீர்த்துட்டு இருக்கேன்.